இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு ஃபோன் நம்பரை வச்சு என்னுடைய மொத்த ஜாதகத்தையுமே சொன்ன விஜய் பண்டிட் சார் அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஜோதிடம் மட்டும் இல்லாமல் கர்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல. புலிப்பாணி முன்னூரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். போகர் வந்து தன்னுடைய சீடரான புலிப்பாணி சித்தருக்கு சொன்ன விஷயம், 12,000 விஷயம் சொல்லியிருக்காரு போகரின் 12,000, அதில் 7,000 தான் இருக்குது, 12,000 எங்கேயும் இல்லை. நம்ம கோயம்புத்தூரில் விஜயா பதிப்பகம் போனால் 7,000 இருக்குது. அதில் 300 கவி வந்து ஜோதிடத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கார். 12,000 விஷயத்தில் அக்குப்பஞ்சர்லேருந்து வர்மக்கலையிலேருந்து எல்லாமே அவர் கொடுத்துருக்கார். அதில் புலிப்பாணி சித்தருக்கு அவர் சொல்கிறார், இந்த கிரகங்களை வச்சு இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் இப்படி தான் கேரக்டர் இருக்கும், அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். நான் சொன்ன கவி என்னென்னா 1, 5, 9, 4, 7, 10 ராகு இருந்தால் அவங்க லைஃப்பில் அந்த ராகு தசா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கவி நான் சொன்னது. அது ஒன்று, அதில் 300 இருக்குது. எப்படி வந்து கோள்களையும் வச்சு அது ஒரு கவிதையாக வடித்து இது சான்றா இன்றைக்கி இருக்குல்ல எல்லா சென்னையில் நீங்கள் எந்த பதிப்பகம் ஏறி இறங்குங்க புலிப்பாணி 300 இல்லாத நூலகங்களே இருக்காது. 300 கவி அவர் கரெக்டாக அவர் எழுதுனது கரெக்டாக இருக்கே, ரொம்ப விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவர் பாடலாக தான் சொல்லியிருக்காரு. கடைசி அவர் முடிக்கும் போது புலிப்பாணி என்ன சொல்வார், அப்பனே போகர் உரைக்க புலிப்பாணி அரைத்திட்டேன்னு தான் முடிப்பார். அவர் சொன்னதை நான் ஃபாலோ பண்ண. அதாவது ஒருத்தருக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தா, சந்திரனுக்கு 2 சனி இருந்தா, சந்திரனுக்கு 2 சனி இருந்தா, அது உதாரண ஜாதகமாக எடுக்கிறதா இருந்தால் நிறைய பேருக்கு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் நிறையா பேருக்கு இருக்குது. அவர் என்ன எழுதுறாருன்னா, பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேளு, பானு மைந்தன் பால் மதிக்கு வாக்கில் வந்தால், சீரப்பா செம்பொருள் கிட்டுமடா, வேட்டல் கூடுமடா, கொற்றவனே கோதை நாளே, அப்பனே போகர் உரைக்க புளிப்பானே அரைத்திட்டேனேங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பாரப்பா இன்னும் ஒரு பகரு, பகருன விஷயம் பகரக்கேளு, பானுனா சூரியன், பானு மைந்தன் யாருன்னா சனி, பானு மைந்தன் பால் மதி, மதினா சந்திரன், பால் நிலவுன்னு சொல்கிறோமா இல்லையா, பால் மதிக்கு வாக்கில் வந்தால், சீரப்பா செம்பொருள் கிட்டுமடா, செம்பொருள்னா நகநட்டு, வேட்டல் கூடுமடா அப்படின்னா சொத்துக்கள், கொற்றவனே கோதையினாலே, அவன் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் கிடைக்குங்கிறார், அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும், கொற்றவனே கோதையினாலே, அப்பனே போகர் உரைக்க, என் குருநாதர் போகர் உரைக்க புளிப்பானை அரைத்திட்டேனே. சரி, உண்மையிலேயே கேட்கும் பொழுது இது அண்ணனுக்கு எனக்கு புரியல. அந்த அந்த காலகட்டங்களில் அந்த கரெக்டாக அந்த எனக்கு ஒரு இப்போ வயசு 52 அந்த 26 காலகட்டங்களில் அதை படிக்கும்போது குருநாதர்கள் சொல்லி 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 கொண்டு வந்தது தான் இது, அதை பயிற்சிக்குள்ளே கொண்டு வந்தது தான். உண்மையிலே சார், இதை கேட்கும்பொழுது ஒரு சாமானிய மக்கள் கூட ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு வித்திட்ட மாதிரியான ஒரு 20 போயிடும் லைஃப், உங்களுடைய லைஃப் டைமே 20 போயிடும். தை நான் போராடி ரொம்ப வந்திருக்கேன், ஒவ்வொரு குருநாதரும் என்னை செதுக்கிய சிற்பிகளை. இல்லை, நீங்கள் குருநாதர்களுடைய வரிசையை சொல்லும்பொழுது இவங்க தான் சொல்லாமல் இத்தனை பேரை சொல்லும் பொழுது உங்களுடைய ஜோதிட அறிவு தெரியுது. இத்தனை பேருமே வந்து என்னை செதுக்கியிருக்காங்க. அவங்க இல்லைன்னா நான் எங்க? குருநாதர் இல்லைன்னா எந்த கலையும் வருமா? கண்டிப்பாக எல்லா தொழிலுக்கும் ஒரு குருநாதர் வேணும். இப்போ தொழில்நுட்ப கலைஞராக ஐயா கேமராமேன் இருக்காருன்னா, நான் அவர்த்த கொஞ்ச நாளைக்கு கேமரா தூக்கிட்டு அலையணும் பின்னாடி, அப்போ தான் அவர் சொல்லிக் கொடுப்பாரு, போனோடனே சொல்லி கொடுத்துருவார் அவர். கண்டிப்பாக அதில் எத்தனை ஜிபி காட்டுன்னு எனக்கு தெரியாது. அதையுமே வந்து சரிவர கற்றுக்கிட்டு இன்னைக்கு அது பயிற்சி எடுக்கலாம். அவருடைய டேலண்ட் ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஐயாவுடைய டேலண்ட் வர மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இதெல்லாம் கலந்த கலவையாக நான் மாறணும். அவரோட நான் ஒன்றுனா மட்டும்தான் எனக்கு கற்றுக் கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் என்ன சொல்லித்தரீங்களா, என்ன சொல்லிக் கொடுப்பாரா, போலாண்டுருவார், புரியுதா இல்லையா? அது ஒரு கலை, இது சாதாரண கலை இல்லை. அப்போ ஜோதிடம் என்பதும் பல குருநாதர்களுடைய விஷயங்கள் தான் எல்லாமே. இன்றைக்கோ 20 முடி படித்தது ஞாபகம் ஒரு டக்குன்னு அதை வச்சு கேட்போம், ஆமான்னு வாங்க. சில பேருக்கு ஒன்றுமே வராது, சாதத்தை வாங்கினா ஒன்றுமே ஓடாது, அவங்களுக்கும் ஓடாது நமக்கும் ஓடாது. ஸோ இன்றைக்கி பிரபஞ்சம் இன்றைக்கி நம்மளை அனுமதிக்கவில்லை. இன்னொரு நாளை பார்ப்போம் சார், ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ பரிகாரம் செய்யுங்க சார். 10 கழித்து பார்த்தது நிறையா உண்டு, நானே வாங்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் போனதெல்லாம் உண்டு. அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்குது, ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு எனக்கு பிரபஞ்சம் அனுமதிக்கலை சார், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாங்க ஐயா, தள்ளி வச்சுருவோம். நானும் யோசிக்கணும்ல, கண்டிப்பாக கண்டிப்பாக யோசிக்கணும்ல. சில நம்ம 1000 தான் படித்தாலும் அவங்களுடைய கர்மம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடும், கர்மம் டிஸ்டர்ப் பண்ணும், சொல்ல விடாது. ஸோ அவங்களுடைய சாபம் அவங்களுடைய கர்மா நம்மளை தடுக்கும். நம்ம என்ன தான் சொன்னாலும், இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், ஒரு சர்ஜரி நேரத்தில் கடைசியில் எது கையெழுத்து வாங்குறாரு, சர்ஜரி அவரால் பண்ண முடியும், பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும்,
அதுக்கு மேலே அவர் என்ன சொல்கிறாரு, மேலே இறைவனும் ஒருத்தர் இருக்கான், இருந்தாலும் கையெழுத்த போட்டுரு, நாளைக்கு என்ன எதுவும் சொல்லிடாத, நான் சர்ச்சரி பண்ணி தான் செத்து போயிட்டான்னு சொல்லிடாத, இது கேட்குறாங்க. ஸோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக இதை யாரும் உணர்றதில்ல. நான் ஜாதகம் பார்க்கும் பொழுது 9 கிரகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறதுன்ற உணர்வில் நான் பார்க்குறேன். சனி என்னை பார்க்குறாரு, ராகுகேது என்னை பார்க்குறாரு, செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சந்திரன் எல்லாரும் என்னை பார்க்குறாங்க அப்படிங்கிற பய உணர்வோடு நான் பார்க்கிறேன். அதனால் எந்த ஜோடையும் நான் திட்டுறதில்லை. யாராவது திட்டினோம்னு வைங்களேன், அப்போ நானே ஒரு முறையான ஆள் இல்லைன்னு அர்த்தம். யாரையும் திட்டுறதில்லை, திட்டினா திட்டிட்டு போ, நமக்கு என்ன, என்னை சொல்கிறையா சொல்லிட்டு போ, எனக்கு காசு கொடுக்க போறியா, இல்லை இல்லை திட்டிட்டு போ, எனக்கு என்ன இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுடைய உன் கர்மாவை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் என்ன செய்ய போகிறது, நான் வந்து யாரையும் திட்டுறதில்லை, எந்த ஜோடையும் திட்டுறதில்லை. ஏன்னா சனி செவ்வாய் ராகு குரு சுக்கரன் அத்தனை கிரகமும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த கலையை கொடுத்தது அந்த 9 கிரகங்கள் தான். அதை நான் கையில் வச்சு சொல்லும் பொழுது நான் பயத்தோடு தான் சொல்லணும், அதை பயத்தோடு தான் சொல்லணும். ஏன்னா சனிங்கிறது கர்மா வந்துடும், ராகுகேதுங்கிறது மறைபொருள், உலகத்தினுடைய மறைபொருளை கற்றுக் கொடுக்குறது ராகுகேது, கர்மாவை சொல்வது சனி, அதற்கு மேல் பலன் அளிப்பவர் புதன், ஞானத்தை கொடுப்பவர் கேது, ரெண்டாவது தான் எல்லாமே. ஸோ அதனால் அதை நான் கையில் வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நான் பயமாக இருக்கேன், எனக்கு அதை அவங்களுக்கு தப்பாக கைட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். வேறு ஒன்றும் தாமதம் ஆகும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒருத்தருக்கு வாங்கினா நான் ஒன்றும் ஓட முடியாது. கண்டிப்பாக, ஏன்னா இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறமே நிறைய பேர் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு பார்த்து கொடுங்க பார்த்து கொடுங்கன்னு. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, பிரபஞ்சமும் அனுமதிக்கணும், அதே நேரத்தில் உங்களுடைய கர்மாவும் அனுமதிக்கணும். ஒரு ஆள் என்னை 1000 பேர் துரத்துனா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன எவ்வளோ வரைக்கும் தான் பேச முடியும். காலையில் 4 மணிலேருந்து நான் ஜாதகம் பார்க்குறேன், அப்ராட்லேருந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும், 4 மணிலேருந்து பார்க்குறோம் பேசுகிறோம். சில பேருக்கு அந்த பரிகாரம் சார் சொல்லவே அன்றைக்கி வராது, சார் 2 நாள் கழித்து சொல்கிறேன் சார், அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்கிறோம் இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு. நல்ல விஷயம் சார். உண்மையிலே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ஒன்று ஒன்றுமே வந்துட்டு பரிகாரம் மூலமாக மற்றவங்களுக்கும் பயனடைகிற மாதிரியும் பரிகாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் பயனடைகிற மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறமும் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களும் நம்புவாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றிப்பா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.